கல்யாணம் அஹஹா கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிலருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த கல்யாணத்துல இருக்கிற பிரச்சனை, அதை எப்படி பாதுகாத்தனும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போறன்றது பெரும் சிரமன்றது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வரும். அப்படி கல்யாணத்துக்காக நம்ம கல்யாண ஞாபகத்துக்காக சில போட்டோவும் எடுப்போம், அப்படி சில போட்டோ சில நகைச்சுவைகளாகவும் வாழ்க்கையில் அமையுது. அப்படி நகைச்சுவை அமைந்த சில போட்டோ பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க, இந்த வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கம் தலை அறிகிறிச்சு விரல் காட்டுனா ஒன்னாகும் ஊருடா, நடு விரலை காட்டுனா எல்லாரும் தூக்கி அடிப்பாண்டா. அந்த மாதிரி ஒருத்தர் கல்யாணத்துக்கு போனா ஒவ்வொருத்தங்க விரலை காமிச்சு எல்லாரும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்படி கல்யாணத்துக்கு போனவங்கள குழந்தை ஒன்று அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குது. எல்லாரும் விரலை தூக்கி காமிச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்களே, நம்மளும் விரலை தூக்கி காமிச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலாமேனு அந்த ஒரு குழந்தை நடு விரலை தூக்கி போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்கு. அது அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கவனிச்சிருக்கிறாங்க குழந்தையோட அறிவை. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அது குழந்தைக்கு அறிவு வேலை செய்யுது. குழந்தைங்க பெரியவங்களை பார்த்து தான் பண்ணுவாங்கன்றதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ சிறந்த உதாரணம். இந்த காலத்து பசங்க நிறைய பேருக்கு வேட்டியே கட்ட தெரியறதில்ல. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு ஒட்டிக்கோ கட்டிக்கோ வெட்டிக்கோ சுத்திக்கோ அந்த மாதிரி விளம்பரத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வேட்டி கட்டுறாங்க. அப்படி வேட்டியை கட்டும்போது அந்த மாதிரி வேட்டி ஒவ்வொரு நேரத்தில் அவுந்து விழுந்துருது. அது எப்பயாவது யார் பேருக்கு தெரியாத மாதிரி அவுந்து விழுந்தா கூட பரவாயில்ல, ஆனால் முக்கியமான நேரத்தில் அவுந்து விழுந்தா நம்ம மானமே போயிடும். இந்த ஒரு ஜோடிகளுக்கு ஓமகுண்டத்தை சுற்றி வராங்க கல்யாணம் ஆனப்போ, அந்த நேரம் பார்த்து இந்த வேட்டி அவுந்து விழுந்திருக்கு. அந்த பண்ணோட மைண்ட் ராக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஓ உனக்கு ஒழுங்காக ஒரு வேட்டியே கட்ட தெரியல, என்னையே எப்படியா நீ கட்டி வாழ்க்கையில கர சேர்த்த போற அப்படின்ற மாதிரி இருக்குது. கல்யாணத்துல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடு போடும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் மாற்றி மாற்றி ஊட்டிக்குவாங்க. அப்படி கொஞ்சமாக வாயை திறந்து ஒவ்வொருத்தவங்க வெக்கப்பட்டு ஊட்டுவாங்க. இந்த அக்காவை பாருங்க எப்படி ஊட்டுதுன்னு, அக்கா ஊட்டுறதுல மாப்பிள்ளைக்கு ஊட்டுது, அந்த அக்காவும் தனக்கும் அவர் ஊட்டுவாரான்ட்டு வாயை பாடு பொழந்துருச்சு. அந்த கணவரோட மைண்ட் வாஸ் எப்படி இருக்குன்னா, பசி பசி காதலிக்கு நீ கண்ணு விரியே நான் என்ன பண்ணுவேன். இந்த ஒரு போட்டோ பாருங்க, இந்த தம்பதிகள் எவ்வளோ அழகாக இருக்காங்களா, நல்லா ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கா, என்னடா சொல்கிற ஜோடி பொருத்தம் கரெக்டாக இருக்கான்னு கேட்குற. கல்யாணம் ஆகாத பசங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தா கண்டிப்பாக வயிறு எரியத்தான் செய்யும். பொதுவாக பல்லு இருக்கிறவன் தான் பக்கோடா தின்னுவாங்க, இவன் பல்லே இல்லாமல் பக்கோடா திங்கிறாரு. இந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா, அவன் என்னமோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கான்னு பார்த்தா இந்த பொண்ணு இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. What's your problem? No marriage. No marriage? Yes. What's your name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Magne. பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இது, பெரிய பிரச்சனைங்க. அப்படி என்ன பிரச்சனை கேட்குறீங்களா, இந்த ஜிப்பை போடுற பிரச்சனை தாங்க. எப்பயாவது ஒரு நேரத்தில் நம்ம ஜிப்பு போட மறந்துடுவோம், அந்த நேரத்தில் எவனாவது ஒருத்தன் பார்த்துட்டு நம்ம ஓ ஒழுங்காக ஜிப்பை போடியா அப்படின்னு அவன் ஏதோ எல்லா நேரமும் கரெக்டாக ஜிப்பை ஒழுங்காக போடுற மாதிரி நம்மளுக்கு போகிற வரவெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போவான். ஆனால் இந்த ஜிப்பை ஏதாவது முக்கியமான நேரத்தில் நம்ம போட மறந்துட்டோம் அவ்வளோதான். இவரு பாருங்க, ஜிப்பை கல்யாணம் அன்னைக்கே போட மறந்துருக்காரு. மேடையில் எவ்வளோ நேரம் நின்று போஸ்ட் கொடுத்தாரோ தெரில. அதுக்கப்புறம் பொண்டாட்டி விட்டு இறங்கி வரும் அந்த பொண்ணு பார்த்து சொல்லுது, யோ இவ்வளவு நேரம் நீ ஜிப்பு போடாமையா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்த, என்னையா நீ உன்னையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி நான் என்னையா பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பொண்ணு சொல்லுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கதை எடுத்துக்கிட்டா நாரி படு நாரி. என்ன எங்கதை சொல்லி, பழம் பழமும் கைகளில் ஏந்தி மறக்கதான் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தையும் பாலையும் தூக்கி கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க. அது காலையிலிருந்து கல்யாணத்தில் சாப்பிடாமல் ஒன்றும் கொள்ளாமல் நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும், இல்லை இந்த நெருப்பு கொண்ட முன்னாடி உட்காந்துருக்கணும். அப்படி உட்காந்துருக்கோன்னே கடைசியில் ஒரு வாழைப்பழத்தை உரித்து கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் இந்த பொண்ணு சோகமாக இருக்குது போல். புருஷன் வாழைப்பழம் எடுத்து கொடுத்து உரித்து கொடுக்குறாரு, ஆனால் இந்த பொண்ணுக்கு வாழைப்பழம் பிடிக்கவே இல்லை. பாருங்கள் எப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுதுன்னு. கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது கட்டி பிடிச்சின்னு எடுப்பாங்க, ஒன்னா நின்று எடுப்பாங்க, ஒருவேளை பறந்து கூட எடுப்பாங்க, முத்தம் கொடுத்து கூட எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபோட்டோ கூட நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களா? பின்னாடி பாருங்க, அமைக்கி பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பின்னாடி அமுக்குறதுல அப்படி என்ன இருக்குது? அமுக்கு அமுக்கு. இது உங்கள் சொத்து சரிதா? என் சொத்தை நான் விற்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன்.
சிரிப்பு எப்போ வரும்னு தெரியாது, இந்த அரிப்பு எப்போ வரும்னு தெரியாது. அரிப்பு எப்போ வேணாலும் வரும். நம்ம திடீர்னு எங்கேயாவது போய் முக்கியமான இடத்துல நிற்போம், அந்த இடத்துல கரெக்டாக அரிக்கும். அதை சொறிவும் முடியாது, அதை என்ன பண்ணுறோம் தெரியாமல் பேந்த பேந்த முடிக்கணும். கரெக்டாக நம்மளே அறியாமல் அந்த இடத்துல சொரிஞ்சிருவோம். அப்படி சொரியும் போது கரெக்டாக இந்த கேமராமேன் இருக்கானே அவன் இதான் கிடச்சதுல சான்ஸ்னு நறுக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவான். அந்த ஃபோட்டோ நம்மளுக்கே பார்த்தா நம்மளுக்கே சிரிப்பு வரும். அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் இந்த கேமராமேன் இந்த கல்யாணத்தில் எடுத்து வச்சிருக்கிறான். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். எனக்கு 40 வயசுல எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வயசு எப்படியோ 40க்கு மேலதான் இருக்கும் போல இருக்குது. பொண்ணோட வயசு பார்த்தா ஒரு 25 தான் இருக்கும் போல இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. இவரோட முகத்தை பார்த்தா இவருக்கு என்னமோ பொண்ணை பிடிக்காத மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணு உனக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் என்ன? நீ ஏன்னா சோகமா இருக்கிற மூஞ்சி வச்சிருக்க நல்லா கல 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 கலன்னு சிரின. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.